நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. ஸோ இதில் குறிப்பாக ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம நினைச்சிரும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம் யூனிட் 1 இருக்கக்கூடிய பண்டைய இந்தியா. ஸோ இந்த பண்டைய இந்தியா டாப்பிக்கில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை குறித்த தகவல்களை நம்ம நினைச்சப்பறோம் ஒன்லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் இதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 2024 பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலான்னு நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எல்லா வீடியோவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வழிமுறைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியலானது இரண்டு வகையில், சரியா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 மூல புத்தகங்கள், பிஜி யூஜி ஆத்தருடைய மூல புத்தகம் 13 புத்தகங்கள் ப்ளஸ் 6th டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு, இதை ஃபுல்லாக இணைத்து சுபைக்குழுவினுடைய மெட்டீரியலாக நம்ம உங்களுக்கு 15 தொகுதிகள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 13 மூல புத்தகங்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மூல புத்தகங்களும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 25,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க். ஸோ தொடர்ச்சியாக நம்ம நினைச்சிருந்த இந்த தேர்வுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தகவல்கள் அந்த குரூப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைய வகுப்பானது உங்களுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம் இதனுடைய ஒன்லைனை நம்ம நினைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. தொடர்ச்சியாக யூனிட் 1 யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையுமே நம்ம நினைச்ச போகிறோம் பயிற்சிகளாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சி வகுப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்தியாவில் மனித குலத்தின் வரலாறு என்பது வரலாற்று காலத்திற்கு முன்பே இருந்தே தொடங்குகிறது. இந்தியாவில் உள்ள மனித குலத்தின் வரலாறு என்பது இந்தியாவில் வரலாற்று காலத்திற்கு முன்பில் இருந்தே தொடங்குகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு எழுத்து வடிவிலான சான்றுகள் என்பது கிடையாது, சரிங்களா? நம்மளுக்கு வினாக்கள் எதிர்பார்க்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு எழுத்து வடிவிலான சான்றுகள் கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் அடிப்படையில் தான் இக்காலத்தின் வரலாறானது படைக்கப்படுகிறது. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது மனித குல வரலாற்றுக்கு முன்பில் இருந்து தொடங்குகிறது. இந்த வரலாற்று காலத்தை அறிந்து கொள்வதற்கு எழுத்து வடிவிலான சான்றுகள் கிடைப்பதில்லை. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏராளமான தொல்பொருள் சான்றுகள் அடிப்படையில் தான் இந்த வரலாற்று காலங்களானது படைக்கப்படுகிறது. அப்போ இந்த தொல்பொருள் சான்றுகள் என்ன? கற்கருவிகள், மண்பாண்ட ஓடுகள், கலைப்பொருட்கள், உலோக கருவிகள் போன்றவை இவற்றில் அடங்கக்கூடியது. ஸோ அப்போ நம்ம தொல்பொருள் சான்றுகளில் அடங்கக்கூடியது எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கற்கருவிகள், மண்பாண்ட ஓடுகள், கலைப்பொருட்கள், உலோக கருவிகள். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அறிவியலின் துணை கொண்டு நன்கு வரையறுக்கப்படுகிறது. பொதுவாக ரேடியோ கார்பன் முறையானது இந்த காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்போ வரலாற்று முந்தைய காலம் அறிவியல் துணை கொண்டு வரையறுக்கப்படுகிறது. ரேடியோ கார்பன் முறை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ரேடியோ கார்பன் முறைனா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உயிர் சார் முறையே ரேடியோ கார்பன் முறையாகும். ஸோ இந்த ரேடியோ கார்பன் முறைக்கு அடுத்து டென்ட்ரோ கால கணிப்பு, இந்த ரேடியோ கால முறை இருக்கு இல்லையா, கார்பன் முறைக்கு மற்றொரு இன்னொரு முறை இருக்கு, டென்ட்ரோ கால கணிப்பு. இது மரத்தின் கல்வெட்டு தோற்றத்தில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கையை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ரேடியோ கார்பன் முறை, டென்ட்ரோ காலன் முறை
என்று இரண்டு முறைகளானது பயன்படுத்தப்படுகிறது. ரேடியோ கார்பன் முறை என்பது உயிர்சார் முறை. அதே மாதிரி டென்ட்ரோ கால கணிப்பு என்பது மரத்தின் கல்வெட்டு தோற்றத்தில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கையை கொண்டு கணக்கிடப்படுகிறது. கார்பன் 14 இம்பார்ட்டன்ஸ் ஆனது அரை ஆயுட்காலம். ரேடியோ கார்பன் மெத்தடு முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? ஸோ மிக முக்கியமானது ரேடியோ கார்பன் முறை. இதை கண்டறிந்தவர் டாக்டர் லிப்பி என்பவர் கண்டறிந்துள்ளார். டாக்டர் லிப்பி. வரலாற்று முந்தைய காலம் என்ற சொல்லானது டர்னல் என்பவர் 1833 பயன்படுத்தினார். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னா டர்னல் டர்னல் என்பவர் 1833 பயன்படுத்தினார். ஸோ இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பதில் முதல் காலமானது பழைய கற்காலம், பாலியோதிக் ஏஜ் சொல்லுவோம். ஸோ கிமு 500,000 முதல் 10,000 வரை இருக்கக்கூடிய காலம். கிமு 500,000 முதல் 10,000 வரை இருக்கக்கூடியது தான் இந்த பழைய கற்காலம். ஸோ இந்த பழைய கற்கால மக்கள் சரிங்களா, பழைய கற்கால மக்களுடைய வாழ்க்கை முறை, இந்த மக்களானவர்கள் நீக்ரிடோ இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ பழைய கற்கால மக்கள் என்பவர்கள் நீக்ரிடோ இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவை தேடி நாடோடியாக அலைந்தனர். முதல் பாயிண்ட், இவர்கள் நீக்ரிடோ இனத்தை சேர்ந்தவர்கள். இரண்டாவது, மக்கள் உணவை தேடி சரிங்களா, மக்கள் உணவை தேடி நாடோடியாக அலைந்தனர். பழங்கள், காய்கள், கிழங்குகள் மற்றும் கொட்டைகளை சேகரித்து உண்டனர். பின்பு மிருகங்களை வேட்டையாடினர். எனவே இவர்கள் உணவை சேகரிப்போர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸோ மிக முக்கியமான உணவை சேகரிப்போர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னா பழைய கற்கால மக்கள். இவர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்குவது கிடையாது, நாடோடிகளாக அலைந்து திரியக்கூடியவர்கள். பழங்கள், காய்கள், கிழங்குகள் மற்றும் கொட்டைகளை சேகரித்து உண்ணக்கூடியவர்கள். இவர்கள் மிருகங்களை காலப்போக்கில் எழுச்சியாக வேட்டையாடினார்கள். சிக்கி முக்கிய கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடித்தனர். இலைகளாலும் மரைப்பட்டைகளாலும் மிருகங்களின் தோளினாலும் தம் உடலை பாதுகாத்து கொண்டனர். அப்போ பழைய கற்கால முறை பாலியோதிக் ஏஜ் சொல்லக்கூடியது 500,000 முதல் 10,000 வரை இருக்கக்கூடியது. இக்கால மக்கள் நீக்ரிடோ இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் உணவை தேடி நாடோடியாக அலைந்தனர். பழங்கள், காய்கள், கிழங்குகள் மற்றும் கொட்டைகளை சேகரித்து உண்டனர். மிருகங்களை வேட்டையாடினர். உணவை சேகரிப்போர் என்று அழைக்கப்பட்டவர்கள் பழைய கற்கால மக்கள். இவர்கள் நினைச்சாங்க, சிக்கி முக்கி கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடித்தனர். நெருப்பை கண்டுபிடித்தவர்கள் பழைய கற்கால மக்கள். ஸோ இலைகளாலும் மரப்பட்டைகளாலும் மிருகங்களின் தோளினாலும் தம் உடலை பாதுகாத்து கொண்டனர். அப்ப இந்த பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் என்ன? பழைய கற்கால மக்கள் இந்திய பகுதியில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பழைய கற்கால மக்கள் பெரும்பாலும் நீர்நிலைகளின் அருகாமையிலேயே வாழ்ந்துள்ளனர். மக்கள் வசித்த பாறை இடுக்குகள், குகைகள் துணை கண்டம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. அப்ப பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் எதுனா பெரும்பாலும் இவர்கள் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் வாழ்ந்தனர். அதே மாதிரி இவர்கள் பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் வாழ்ந்துள்ளனர். துணை கண்டம், இந்திய துணை கண்டம் முழுவதும் இது பரவி காணப்படுகிறது. ஸோ இவர்களுடைய இடம் சொல்லி பார்க்கும்போது வடமேற்கு இந்தியாவில் சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவில் சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்வார் பீடபூமி, அதே மாதிரி வட இந்தியாவில் சிவாலிக் குன்றுகள், மத்திய பிரதேசத்தில் பிம்பேட்கா, நர்மதை பள்ளத்தாக்கில் ஆதம்கார் குன்று, ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கம், செங்குன்றம், கற்கருவி மற்றும் உடைந்த கூழாங்கற்களை இவர்களுடைய ஆயுதமாக கூறப்படுகிறது. அப்ப இவர்கள் வாழ்ந்த இடங்களை தோட்டலா பார்க்கும் பொழுது வடமேற்கு இந்தியாவில் சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்வார் பீடபூமி, வட இந்தியாவில் சிவாலிக் குன்றுகள், மத்திய பிரதேசத்துல பிம்பேட்கா, அதே மாதிரி நர்மதை பள்ளத்தாக்கில் ஆதம்கார் குன்று, ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், சென்னை அருகில் அத்திரம்பாக்கம், செங்குன்றம், இந்த பகுதியில பழைய கற்கால மக்கள் வாழ்ந்துள்ளனர். இவர்களுடைய கருவிகள், ஆயுதங்கள்
சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது கற்கருவிகளும் உடைந்த கூழாங்கற்களுமே இவர்களுடைய ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கற்கருவிகள் கெட்டியான குவார்ட்சைட், மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, குவார்ட்சைட் எனப்படும் பாறை கற்களால் ஆனவை. அப்ப பழைய கற்கால மக்களினுடைய கற்கருவிகள் எவற்றினால் ஆனதுனா குவார்ட்சைட் என்ற பாறைகளால் ஆனது. எனவே இக்கால மக்கள் குவார்ட்சைட் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆற்று படுக்கைகளில் பெரிய கூழாங்கற்கள் கிடைத்துள்ளன. இவர்களுடைய கற்கருவிகள் கிடைத்த இடங்கள் என பழைய கற்கால மக்களுடைய கற்கருவிகள் கிடைத்துள்ள இடங்களானது சோன் நதி, பிளான் பள்ளத்தாக்கு, மிர்ஷாப்பூர் மாவட்டம், உத்தரப்பிரதேசத்துல மிர்ஷாப்பூர் மாவட்டத்துல பிளான் பள்ளத்தாக்கு, அதே மாதிரி சோன் நதிக்கரை. சோ இங்க இவர்களுடைய கற்கருவிகளானது கிடைத்துள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பெரிய கற்கோடாரிகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும். கரடு முரடான மண் பாண்டங்களை உருவாக்கவும் ஒரு சில தாவரங்களை வளர்க்கவும் இவர்கள் கற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் இக்கால கருவிகளை 1863 சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ்புட் என்பவர் கை கோடாரி ஒன்றை கண்டுபிடித்தார். சோ மிக முக்கியமானது பழைய கற்கால மக்களினுடைய தமிழகத்துல இவர்களுடைய கற்கருவிகள் கண்டுபிடிக்க இடமானது சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரம். இதை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூஸ்புட். 1863 எதை கண்டுபிடித்தார்? கை கோடாரி ஒன்றை கண்டுபிடித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பெம்பேட்கா என்ற ஒரு சில பழைய கற்கால இடங்களில் இவர்களுடைய ஓவியங்களானது காணப்படுகிறது. இக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஹோமோசெப்பியன் என்று அழைக்கப்பட்டனர். அப்ப பழைய கற்கால மக்கள் என்பவர்கள் ஹோமோசெப்பியன் என்று அழைக்கப்பட்டனர். இந்த ஹோமோசெப்பியன் என்பதன் பொருளானது சுயமாக சிந்திப்பவன் என்பது ஆகும். இது பின்பேட்கா, இவர்களுடைய ஓவியமானது பின்பேட்காவில் காணப்படுகிறது. குகை ஓவியங்கள் சரிங்களா. சோ இது பழைய கற்காலங்களை பற்றி. அப்ப பழைய கற்காலம்னா என்ன? சோ அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அவர்கள் தமிழ்நாட்டுல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இந்த டீடைல் ஃபுல்லாமே இங்க கொடுத்துருக்கிறோம். இதை அப்படியே நீங்க விசிட்டு குறிப்பிடுத்துக்கோங்க சரிங்களா. இக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஹோமோசெபியன். ஹோமோசெபியன் என்பதன் பொருளானது சுயமாக சிந்திப்பவன் என்பது பொருள். இது முக்கியமானது. அதே மாதிரி பிம்பேட்கா என்பது மத்திய பிரதேசத்துல பழைய கற்கால இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஓவியங்கள். அதே மாதிரி முக்கியமானது தமிழகத்தில் இக்கால கருவிகளை 1863 ராபர்ட் புரூஸ்புட் என்பவர் கண்டறிந்தார். எங்க? சென்னை அருகே உள்ள பல்லாவரம். இது முக்கியமானது. சோ இந்த அண்ட் குவார்ட்சைட் கற்கள் இது பல இதே மாதிரி நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடை கற்காலம். கிமு 10,000 முதல் 6,000 வரை இருக்கக்கூடிய காலமானது இடை கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கிமு 10,000 முதல் 6,000 ஆண்டுகளானது இடை கற்காலம். சோ இந்த காலத்தினுடைய சின்னங்கள், இடை கற்காலத்தினுடைய சின்னங்களானது குஜராத்தில் லாங்கன்ஸ், மத்திய பிரதேசத்தில் ஆதம்கார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழகத்துல திருநெல்வேலி ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப இடை கற்காலத்தினுடைய சான்றுகள், சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமானது குஜராத்துல லாங்கன்ஸும் மத்திய பிரதேசத்தில் ஆதம்கார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், அதே மாதிரி தமிழ்நாட்டுல திருநெல்வேலி இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சோ இந்த கால மக்கள் எப்படினா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் ஆகியன இக்காலத்தில் தொடர்ந்து இருந்தது. பெரிய விலங்குகளுக்கு பதில் சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் இக்கால மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். வில் அம்பை வேட்டைக்கு பயன்படுத்த, வில் அம்பு வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட காலம் என்பது இடைக்கற்காலம். இந்த இடைக்கற்காலத்துல மக்கள் நினைச்சாங்க பெரிய விலங்குகளுக்கு பதிலாக சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் கவனம் செலுத்தினர். வேட்டையாடுதல்,
உணவு சேகரித்தல் என்பது இடை கற்கால மக்களினுடைய தொழிலாக இருந்தது. சோ இந்த இக்கால கருவிகள் மிக சிறிய அளவு உடையதாகும். எனவே இவற்றை நுண்கற்கருவி அல்லது மைக்ரோ என்று அழைக்கிறோம். குவார்சைட் என்றால் பழைய கற்காலம். அதே மாதிரி நுண்கற்கருவி அல்லது மைக்ரோ என்று அழைக்கக்கூடியது இடை கற்காலம். சோ ஒவ்வொன்றுமே வேரியேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நியோலித்திக் ஏஜ், புதிய கற்காலம். சோ இவர்களுடைய காலமானது 6000 முதல் கிமு 4000 வரை இருக்கக்கூடிய காலமானது புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் ஓரிடத்துல நினைச்சாங்க, நிரந்தரமாக வாழ்ந்து வேளாண்மை செய்த காலமானது புதிய கற்காலம். இவர்கள் முதல்ல நினைச்சாங்க வேளாண்மை செய்யறாங்க, அதுக்கடுத்து கைகளினால் சக்கரத்தின் மூலமாகவும் பானை என்ன செய்யறாங்க செய்யறாங்க, நெருப்பின் பயன் அறியப்பட்ட காலம். விலங்குகளை இவர்கள் நினைச்சாங்க வளர்க்கின்றன, பருத்தி கம்பளி நூல் நூற்று ஆடை அணிந்த காலமானது புதிய கற்காலம். டால்மன்ஸ் எனப்படும் கல்லறை தூண்களை உருவாக்கினர், மிக முக்கியமானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டால்மன்ஸ் எனப்படும் கல்லறை தூண்கள் உருவாக்கிய காலமானது புதிய கற்காலம். காஷ்மீர் பள்ளத்தாக்கு சரிங்களா, சோ இங்க அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடமானது புதிய கற்கால சான்றுகள் குறித்து அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களானது காஷ்மீர் பள்ளத்தாக்கு, பீகாரில் உள்ள சிராண்ட், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலான் சமவெளி, தக்காணத்தில் பல பகுதிகள் இதற்றில் அடங்குகிறது. தென்னிந்தியாவில பல புதிய கற்கால வசிப்பிதங்கள் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே மாதிரி கர்நாடகத்துல மாஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கோடைகள், தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, ஆந்திர பிரதேசத்தில் உட்னூர் ஆகிய இடங்கள், சோ இக்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட இடங்கள், இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலோக காலம். உலோக காலம் என்பது உலோகங்களினுடைய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்ட காலமானது உலோக காலம் என்று அழைக்கப்படுகிறது. சோ உலோகங்களின் கண்டுபிடிப்பு மூலம் மனிதனினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக இது அறியப்படுது. உலோகங்களினுடைய கண்டுபிடிப்பானது பழங்கற்கால மக்களினுடைய மிகப்பெரிய சாதனையாக கூறப்படுகிறது. ஆயுதங்கள் செய்வதற்கு உலோகங்களானது பயன்படுத்தின, உலோகங்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஆயுதங்கள் செய்வதற்கு. இந்த உலோக காலத்தை வந்து பாத்தீங்கன்னா செம்பு காலம், வெண்கல காலம் மற்றும் இரும்பு காலம் என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம். இந்த இரும்பு காலத்தில் கலப்பைகளும் கத்திகளும் இரும்பால் செய்யப்பட்டன. எல்லா வகைகளிலும் மனித குலத்தின் முன்னேற்றம் ஏற்பட இந்த காலமானது வழிவகை செய்யப்பட்டது. அப்போ உலோக காலம் பழைய கற்காலம், இடைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் என்று நான்கு கால வகைகள். சோ இந்த உலோக காலம் என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது, செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். சோ இரும்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, கலப்பைகள் கத்திகள் பயன்படுத்தப்பட்ட காலம் இரும்பு காலம். சோ இதுல இந்த உலோக காலத்தினுடைய மூன்று பிரிவுகள்ல முதல் பிரிவாக இருக்கக்கூடியது செம்பு கற்காலம். இதனுடைய காலம் கிமு 4000 முதல் கிமு 10000 வரை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா செம்பு காலம். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு காலம் எனப்பட்டது. இக்காலத்தில் செம்பு மற்றும் வெண்கலம் அதிக உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. மனித குல வரலாற்றில் உலோகத்தை உருக்கி வார்க்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தும் உலோகத்திலான பொருட்களை உருவாக்கி பயன்படுத்தியதும் இக்காலத்தினுடைய முக்கிய சிறப்பாக அறியப்படுகிறது. அப்ப புதிய கற்காலத்தை தொடர்ந்து வரக்கூடிய காலம் செம்பு காலம். இந்த செம்பு காலம் என்பது செம்பு மற்றும் வெண்கலம் ஆகியவை பயன்படுத்தப்பட்ட காலம். மனித குல வரலாற்றில் உலோகங்களானது உருக்கி தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உலோகத்திலான பொருட்களை உருவாக்கி பயன்படுத்திய காலம் இவற்றினுடைய முக்கிய நிகழ்வாக கூறப்படுகிறது.
சோ இந்தியாவில பல்வேறு பகுதிகளிலும் செம்பு கற்கால பயன்பாடுகளானது காணப்படுகிறது. ஹரப்பா பண்பாடு செம்பு கற்கால பண்பாட்டின் ஒரு பகுதியாகும். தென்னிந்தியாவில் கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பொன்னையாறு, காவேரி ஆகிய நதிகளின் பள்ளத்தாக்குகளில் இக்காலத்தில் குடியான சமுதாயங்கள் தோன்றி வளர்ந்தன. இது மிக முக்கியமானது. அடுத்து இரும்பு காலம், இதனுடைய காலம் கிமு 10,000. செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வரக்கூடிய காலம் இரும்பு காலம். வேத இலக்கியங்களில் இரும்பை பற்றிய குறிப்புகள் அடிக்கடி குறிக்கப்படுகின்றன. அப்ப இரும்பு காலம் சொல்லி எடுக்கும் பொழுது செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வரக்கூடியது, இதனுடைய காலம் கிமு 10,000. வேத இலக்கியங்கள்ல இந்த இரும்பு குறித்த கூற்றுகள் அடிக்கடி காணப்படுகிறது. இரும்பு காலமும் பெருங்கல் காலமும் சமமான காலம், சம காலம் என்று கருதப்படுகிறது. பெருங்கல் என்றால் பெரிய கல் என்பது பொருள். சோ இந்த இரும்பு காலம் என்பது கர்நாடகத்தில் உள்ள ஹல்லூர், மாஸ்கி ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாகார்ஜுன கொண்டா, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இறந்தவர்களை முதுமக்கள் தாளி எனப்படும் மண் பாண்டங்களில் இட்டு புதைத்தனர். ஆதிச்சநல்லூரில் இதற்கான சான்றுகளானது கிடைக்கப்பட்டுள்ளது. சோ அப்ப இந்த இரும்பு காலத்துலதான் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய முதுமக்கள் தாளி பயன்பாடானது இருந்துள்ளது. அப்ப இந்த வரலாற்று காலம், பழைய கற்காலம், புதிய பழைய கற்காலம், இடைக்காலம், அதே மாதிரி புதிய கற்காலம், உலோக காலம் சொல்றோம். உலோக காலத்தை செம்பு சொல்றோம், அதுதான் மெயினானது. உலோக காலத்தை செம்பு கற்காலம் சொல்றோம். அதே மாதிரி செம்புவை தொடர்ந்து வெண்கல காலம் சொல்றோம். வெண்கல காலத்தை தொடர்ந்து இரும்பு காலம் சொல்றோம். சோ ஒவ்வொரு காலத்தினுடைய சிறப்புகளையும் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த காலத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பகுதியானது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளியை குறித்த ஒரு முழுமையான தகவலானது இங்க நம்ம தொகுத்துருக்கிறோம். சோ இதை நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த பயிற்சி வகுப்பு. சோ சிந்து சமவெளிக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், இது வேத காலம் சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம பயிற்சிகள் கொடுக்க போறோம். இங்க கொடுக்க ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கான அரசு பணி நிச்சயம் உறுதி. எந்தவித மாற்று கருத்துக்கு வாய்ப்பு கிடையாது. கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக குறிப்பிடுத்துவாங்க. அடுத்து பயிற்சி தேர்வு சொல்லி போகும்பொழுது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சுபிக்குழுவை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களது அரசு பணிக்காக நனவாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.